முத்தலகு சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க. அஞ்சலி முத்தலகு மேல சரியான கோபத்துல இருக்காங்க, ரெஜினாவை தூண்டி விட்டுதாங்க. ரெஜினாவும் உடனே அவங்க ஆபீஸ்க்கு போயிட்டு கேஸ்க்கான ப்ரொசீஜர்லாம் ரெடி பண்ணிட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. வக்கீல் நோட்டீஸை போஸ்ட்மேன் வந்து வீட்டில் கொடுக்குறாரு. பேச்சியும் என்ன இது நோட்டீஸ்னு ஓபன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அதில் அஞ்சலிக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்க இருக்கிறதுக்காகவும் பூமியை கோர்ட்ல ஹியரிங்க்கு வர சொல்லியும் எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் நேராக பேச்சி ரெஜினா அஞ்சலி ரூமுக்கு போகிறாங்க. பேச்சி கோமா போகிறத பார்த்துட்டு தனமும் அவங்க பின்னாடியே போகிறாங்க. பேச்சி அஞ்சலிகிட்ட இப்போ என்ன உனக்கு அவசரம், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன்னு கேட்குறாங்க. அஞ்சலியும் ஆமா அத்தை, பூமியும் முத்தலகும் அங்கே ஜாலியாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இங்கே இப்படி தனியாக கடந்து சாகணுமா எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும்தான் பூமி சொந்தம், சீக்கிரம் நான் அவனை எனக்கு சொந்தம் ஆக்கிடுவேன்னு சொல்லிட்டு கோபமாக போயிருந்தாங்க. தனம் அஞ்சலி பேசினதெல்லாம் கேட்டுட்டு எப்படியாவது முத்தலக அக்காவுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி நேரில் டாக்டரை பார்க்க போகிறாங்க. அங்கே போனதும் டாக்டர்கிட்ட எப்படியும் அஞ்சலி உங்களை பார்க்க வருவா, நீங்கள் அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பீங்க, முத்தலக அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுங்க, அப்புறம் இந்த விஷயம் நமக்குள்ள மட்டுமே இருக்கட்டும், இதை பற்றி அஞ்சலி ரெஜினாட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு உங்களை பற்றின எல்லா உண்மையையும் நானே கோர்ட்டில் சொல்லிடுவேன், அப்புறம் நீங்கள் தான் அசிங்கப்பட்டு போவீங்கன்னு சொல்கிறாங்க. டாக்டரும் அப்படிலாம் பண்ணிடாத, நான் நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடுதேன்னு சொல்கிறாங்க.